any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number one travel brand naanga yaar theriyumla olunga edam kodu பயணிகளை மிரட்டிய ரிசர்வ் போலீஸ், ஓடும் ரயிலில் ஊசலாடிய உயிர்கள், தக்க சமயத்தில் வந்த ரயில்வே போலீஸ், பதற்றத்தை அதிகரித்த ரயில் பயணம், சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் கடந்த June 7 சென்னையிலிருந்து வழக்கம் போல 10 அளவில் புறப்பட்டு சென்றது. ரயிலின் என்ஜின் பக்கமுள்ள பொது பெட்டியில் பயணிகளுடன் மத்திய ரிசர்வ் போலீசார் 10 சென்னையில் பயிற்சியை முடித்துவிட்டு கோயம்புத்தூருக்கு சென்று கொண்டிருந்தனர். பொது பெட்டி என்பதால் முன்பு சென்றவர்கள் இடம் பிடித்து ரயிலில் அமர்ந்திருந்தனர். ஆனால் ரயில் கிளம்பும் நேரத்தில் ரயிலில் துப்பாக்கியுடன் ஏறிய ரிசர்வ் போலீசார் தாங்கள் பணி முடிந்து திரும்புவதாகவும் பொதுப்பெட்டியில் தங்களுக்கு இடம் ஒதுக்கியுள்ளதாகவும் கூறியுள்ளனர். இதை கேட்ட சக பயணிகள் ரிசர்வ் போலீசாருக்கு அமர வேண்டுமென இடம் கொடுத்துவிட்டு நின்று கொண்டே பயணம் செய்துள்ளனர். அப்போது ஓடும் ரயிலில் ரிசர்வ் போலீசார் மதுபோதையில் சீட்டுக்கட்டு விளையாடி கொண்டு ரகளையில் ஈடுபட்டதாக சக பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நள்ளிரவு பயணத்தில் இதை சற்றும் எதிர்பாராத பயணிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் இடைவிடாமல் ரயிலில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வந்த ரிசர்வ் போலீசார் கழிவறையை பெண் பயணிகள் பயன்படுத்த விடாமல் தடுத்துள்ளனர். மேலும் இது மிலிட்டரி மேன் கோச், இந்த வழியா செல்லக்கூடாது என அதிகார துணியில் கூறியுள்ளனர். இதனை தட்டி கேட்ட பயணிகளை மத்திய ரிசர்வ் போலீசார் தான் வைத்திருந்த துப்பாக்கியால் சுட்டுவிடுவதாகவும் மிரட்டியுள்ளனர். மேலும் ஒவ்வொரு நிறுத்தத்திலும் பொதுப்பெட்டி என்பதால் பயணிகள் பலரும் முண்டியடித்து ஏறியுள்ளனர். ஆனால் பொதுப்பெட்டியில் கூட்டம் அலைமோத பயணிகளுக்கும் ரிசர்வ் போலீசாருக்கும் இடையே ஓடும் ரயிலில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்ற ரிசர்வ் போலீசாருக்கு தலைமை வகித்த நபர் மதுபோதையில் தட்டி கேட்ட பயணியை தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த பயணிகள் ரயில்வே அதிகாரிகளிடம் முறையிட அவர்களையும் ரிசர்வ் போலீசார் மிரட்டியுள்ளனர். இந்த நிலையில் ரயில் ஜோலார்பேட்டை நிலையத்திற்கு சென்றடைந்ததும் பொதுப்பெட்டியில் பயணம் செய்த சக பயணிகள் அனைவரும் கீழே இறங்கியுள்ளனர். பின்னர் திடீரென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பயணிகள் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்ட மத்திய ரிசர்வ் போலீசாரை உடனடியாக இறக்கிவிட வேண்டும், அவர்கள் பயணம் செய்யும் ரயிலில் நாங்கள் பயணம் செய்ய முடியாது என கூறி முழக்கங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ரயில் தொடர்ந்து செல்வதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து பயணிகளின் ஆர்ப்பாட்டம் குறித்து தகவல் அறிந்த ஜோலார்பேட்டை ரயில்வே போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் பயணிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இருப்பினும் மது அருந்தி ரகளையில் ஈடுபட்ட மத்திய ரிசர்வ் போலீசாரை கீழே இறக்கினால்தான் தொடர்ந்து ரயிலில் பயணம் செய்வோம் என பயணிகள் உறுதியாக கூறியுள்ளனர். குறிப்பாக நீல நிற டிஷர்ட் அணிந்த அந்த நபர் பயணம் செய்யவே கூடாது என உறுதியாக கூறியுள்ளனர். இதையடுத்து வேறு வழியின்றி ரயில்வே போலீசார் மத்திய ரிசர்வ் போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கீழே இறங்க சொல்லியுள்ளனர். ஆனால் ரிசர்வ் போலீசார் போதையில் ரயில்வே போலீசாரிடமும் அடாவடியாக பேசியுள்ளனர். ஒரு கட்டத்தில் நிலைமை கட்டுப்பாட்டை மீறி செல்வதை அறிந்த ரயில்வே போலீசார் எங்க கிட்டையும் துப்பாக்கி இருக்கு, அதை இப்படி தவறா பயன்படுத்தாதீங்க, மீடியாவுக்கு மெசேஜ் போய்கிட்டு இருக்கு என கூறி ரிசர்வ் போலீசாரை கூண்டாக ரயிலை விட்டு இறக்கியுள்ளனர். அதன் பிறகு பின்னால் வந்த சபரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் அவர்களை ஏற்றி அனுப்பி வைத்தனர். இதனால் சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் 1.5 தாமதமாக கோயம்புத்தூர் நோக்கி புறப்பட்டது. விரைந்து பயணிகளிடம் ரகளையில் ஈடுபட்ட மத்திய ரிசர்வ் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.